கவுல அவள பாக்க போறது தப்புதாம்மா நான் தான் மணிப்பு கேக்குறல்லம்மா நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவும் நடக்கலம்மா அவள அங்க வர சொல்லது காரணமே இந்த கல்யாணம் நடக்காது என்ன மறந்துறன்னு சொல்றதுக்குதாம்மா இனிமே என்ன பார்க்காத என்கிட்ட பேசாத இப்படி ஒருத்தி இருக்கங்கறதே மறந்துறன்னு சொன்னாம்மா அவளுக்கு அவங்க அப்பாவோட கௌரவம் மரியாதை இதெல்லாம் தான் முக்கியம்னு சொன்னாம்மா அவரே மீறி இந்த கல்யாணம் நடக்காது பிரிஞ்சிரலாம்னு சொன்னாம்மா நீங்க நினைக்கிற மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அவ நினைக்கலம்மா அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா நான் எவ்வளவு வற்புறுத்தி அவ கேக்கல என்ன மறந்துடு நம்ம பிரிஞ்சிரலாம்னு சொல்லிட்டாம்மா அப்போ அவ மறந்துடுன்னு சொன்னதுனால தான் இங்க வந்திருக்க ஒருவேளை அவ சம்மதிச்சிருந்தா அவளோடே ஓடி போயிருப்பல்ல ஐயோ அவங்க அப்பா அம்மா மீறி அவ வர மாட்டாம்மா அவங்களுக்கு என்ன அவமரியாதை வந்திர கூடாதுன்னு நினைக்கிறாம்மா ஆனா நீ அப்படி நினைக்கலையப்பா அவ பெத்தவங்கள மதிக்கிறா நீ உன் அம்மாவை மதிக்காமல அங்க போயிருக்க அவளுக்கு பெத்தவங்க மேல இருக்கிற பாசம் உனக்கு ஏன் மேல இல்லாம போச்சு பெத்த தாயை விட உனக்கு கொஞ்ச நாள் பழகுனவதான் முக்கியமா போயிட்டால ஆமாங்க ஏமா இப்படி பேசுறீங்க இதுவரைக்கும் உங்க பேச்ச மீறி ஏதாவது பண்ணிருக்கேனம்மா நீங்க சொல்றதேனம்மா உங்க விருப்பப்படி தானமா எல்லாத்தையும் நான் செஞ்சுகிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் செய்யல ஆனா இப்ப செஞ்சிட்டியே உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலம்மா இனிமே இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேம்மா சத்தியமா பண்ண மாட்டேன் இனிமே நீங்க தான் எனக்கு எல்லாமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேம்மா தயவு செஞ்சு சாகுறேன்னு மட்டும் சொல்லாதீங்கம்மா நீங்க இப்படி பண்றது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா எனக்கு உங்களை விட்டு வேற யாருமா இருக்கா நான் பண்ணது தப்புதாம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா சரி சரி அழாத உன்னை யாரும் தப்பா பேசக்கூடாது அதுக்காக தான் அம்மா இப்படி பண்ண நம்மள மதிக்காத உங்க வீட்டுல நம்ம எப்படி பொண்ணு எடுக்கிறது இனிமே அவளை பார்க்க போக மாட்டேன் இல்லம்மா அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த எண்ணமும் இல்லையே நீ எடுக்கிற முடிவால அம்மாவோட கௌரவம் எந்த விதத்திலும் பாதிச்சிடக்கூடாது எது பண்ணாலும் அம்மா உன் நல்லதுக்காகத்தான் பண்ணுவேன் அம்மா பேச்ச கேட்டு நடந்துப்பல்ல சரிம்மா அழாதப்பா கண்ணை தொடச்சு ஹலோ ஹலோ நான் பொண்ணு வீட்ல இருந்து பேசுறேன் ரெண்டு நாள்ல பொண்ணு பார்க்க வரதா சொல்லிருந்தீங்க என்னைக்கு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பொண்ணு பார்க்க தானே நாளை மறுநாள் வரதா சொல்லிருந்தோம் ஒரு நிமிஷம் என் பையனை கேட்டுக்கிட்டு சொல்றேன் பொண்ணு பார்க்க எப்ப வரீங்கன்னு கேக்குறாங்க எப்ப போலாம் ஒரு நிமிஷங்க என் பையனை உங்களோட பேசணுங்கறான் நாளைக்கே நாள் நல்லா இருக்கு முடிஞ்சா உங்க பையனை கூட்டிட்டு வர முடியுங்களா நாளைக்கு தானே ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க அவங்கிட்டே பேசுங்க உன்னோட முடிவு என்னன்னு அவர்கிட்ட சொல்லிடு பேசுப்பா அவர் லைன்ல இருக்காரு ஹலோ நாளைக்கு பொண்ணு பார்க்க வரீங்களா நாள் நல்லா இருக்கு உன் விருப்பம் என்னமோ அதை சொல்லு என்ன தம்பி இப்படி தயங்குறீங்க உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே நாளைக்கு வந்துடுவீங்கல்ல என்ன தம்பி பேசவே மாட்டேங்கிறீங்க நீங்க யோசிக்கிறது பார்த்தா பொண்ணு பார்க்க வருவீங்கல்ல ஏமாத்திர மாட்டீங்களே வரேன் சார் கண்டிப்பா நாளைக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மாமா சத்யாவுக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நாம ஒண்ணு நினைச்சா ஆண்டவன் வேற ஒண்ணு நினைக்கிறானே விடுங்க மாமா நடந்தது நடந்து போச்சு முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது அதை விட நல்ல இடமா பார்த்து சத்யாவுக்கு முடிச்சிருவோம் என்ன சொல்றீங்க மாமா ஆமா நானும் அந்த முடிவோட தான் இருக்கேன் அதான் ஏற்கனவே பார்த்த மாப்பிளைய பேசி முடிச்சுதான் தரகட்ட சொல்லியிருக்கேன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க மாப்பிள்ளை பாக்குற விஷயம் சத்யாவுக்கு தெரியுமா
ஏன் கேட்குறேன்னா, சத்யா மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளோட சம்மதத்தோட இனிமே எல்லா விஷயத்தையும் செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஆர்வ கோளாறுல சரியாக விசாரிக்காம எதையோ பண்ண போய் தப்பும் தவறுமா முடிஞ்சு போச்சு. இந்த முறை அப்படிலாம் நடக்காது. கல்யாண விஷயத்தில் நான் சரியான முடிவு எடுப்பேன்னு சத்யா நம்புறான். அந்த நம்பிக்கை கொடுத்ததுனால தான் நான் மாப்பிள்ளை பார்க்கவே ஆரம்பித்தேன். அப்படி பண்ணுறது தான் நல்லது மாமா. ஆ, மாப்பிள்ளை வீட்டில் எப்படி பொண்ணை பார்த்தாங்களா, பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா? ஃபோட்டோவில் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு சத்யாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. மாப்பிள்ளை குடும்பத்தில் ரெண்டு தலைமுறையாக ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. மாப்பிள்ளையும் தனியாக நாலேஜ் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு. ஃபைனான்ஸ் சொன்னால் ஞாபகம் வருது. ஆமாம், இன்றைக்கி தானே ஃபைனான்ஸ் டியூ கட்டணும். ஆமாம் ஐயா, ஏற்கனவே நாள் தள்ளி போயிடுச்சு. ஃபைன் போட்டு தான் கட்டணும். சரி, எவ்வளோ கட்டணும், எத்தனை மாதம் கட்டணும்னு லெட்ஜரை பார்த்து எழுதிட்டு வா. அப்போ சரி, இன்றைக்கே கட்டிடுவோம். இந்த முறை எந்த பிரச்சனையும் வராது. தீர விசாரிச்சு நாலு பேரை கலந்து பேசி நிதானமாகவே பண்ணலாம். நல்லா பண்ணிடலாமாமா. கூடி வந்த சம்பந்தம் விலகி போச்சேன்னு வருத்தத்தோடு வந்தேன். நீங்கள் வேற இடம் பார்த்துட்டேன்னு சொன்ன உடனே சந்தோஷமாக இருக்கு. இதே வேகத்தோட கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஐயா வாங்க. ஐயா வணக்கங்க. உங்களை பார்க்க லாரி ஆபீஸ்க்கு போயிருந்தாங்க. நீங்க இங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்களை பார்க்க வந்தாங்க. இவர் தாங்க மாப்பிளையோட அப்பா. அப்படிங்களா? வணக்கம். போன்ல பேசியிருக்கோம், நேரா பார்க்கல இல்லைங்களா? அதான் இவர் பொண்ணோட தாய் மாமா. வணக்கம். ஆமா, நீங்க மட்டும் வந்துருங்க. வீட்டில் யாரும் இல்லைங்களா? நான் மட்டும் தான் வந்தேன். நாளைக்கு தான் நீங்க பொண்ணு பார்க்க வரதா பேச்சு இல்லைங்களா? நான் மறந்துட்டேன். சரி, மாப்பிள்ளை ஆச்சுட்டு வந்தீங்கன்னா நாங்களா பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஐயா, அது சம்பந்தமா தாங்க உங்க கூட பேசுறதுக்கு வந்திருக்காரு. அப்படியா? வாங்க உட்காந்து பேசலாம். பரவாயில்ல, இருக்கட்டுங்க, நான் உடனே கிளம்பணும். என்ன தேடி வந்துருங்க, சம்பந்தியா போறீங்க? வாங்க உட்காந்து பேசலாம். தப்பா நினைச்சுக்காதீங்க. நாளைக்கு சம்பந்தம் பேச வரதா சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த சம்பந்தம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போதாங்க வந்தேன். ஏ, என்னாச்சு, எதனால அப்படி சொல்றீங்க? ஏற்கனவே ஒரு மாப்பிளையை பார்த்து ஏகப்பட்ட குளறுபடி ஆயிடுச்சு. திரும்ப அப்படி நடந்துடக்கூடாது. எல்லா விவரத்தையும் வெளிப்படையா சொல்லுன்னு தரட்ட சொல்லியிருந்தேன். ஏயா, நீ சொல்லி அவர்கிட்ட? அவர் பேரில் எந்த தப்பு இல்லைங்க. அவர் தெளிவாக எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாருங்க. திடீர்னு நாளைக்கு நாங்கள் வரல, இந்த சம்மந்தம் நடக்காதுன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால் விருப்பம் இல்லைங்கிறத கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லுங்கள். எங்கள் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நாங்கள் முழு சம்மந்தத்தோடு வரலான்னு தான் இருந்தோம். உங்கள் பொண்ணுக்கு தான் இதில் விருப்பம் இல்லை போல் இருக்கு. ஏன் பொண்ணுக்கா, அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு யார் சொன்னது? உங்கள் பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு ஒரு ஆள் வந்து சொன்னாருங்க. அதனால தான் நாங்கள் இந்த முடிவு எடுத்தோம். துரோகி நீ பேசாம எனக்கு அந்த மாமாவை தான் பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அம்மா கிட்ட சொல்லுக்கா. அம்மா உன திட்டிட்டு இருக்காங்கல்லக்கா. தர்ணி, நீ பேசாம இரு. அப்பா, அந்த மாமாவை அக்காவால மறக்க முடியலப்பா. மறந்துட்டேன்னு உங்ககிட்ட போய் சொல்றா. நீங்க திட்டுவீங்கன்னு அக்கா பயப்படுறாப்பா. அக்காவுக்கு அந்த மாமாவை தான் பிடிச்சிருக்கு.
அவர் தான் பிடிச்சிருக்குன்னா உங்க அக்கா மனசை விட்டு சொல்லியிருக்கலாமேம்மா. மனசுல இருக்கிற ஆசையை சொல்ல முடியாத அளவுக்கு அப்பா உங்களை தள்ளியாம வச்சிருக்கேன். இல்லப்பா, என் பொண்ணுங்களோட சந்தோஷத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்ப அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சம்மா. அப்பா, ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுவரைக்கும் எந்த குறையும் எனக்கு வச்சது இல்லையப்பா. ஆனா உன் மனசுல இருக்கிற ஆசை மத்தவங்க சொல்லிதானமா எனக்கே தெரிய வருது. இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வாய் விட்டு சொல்லாம அப்பாவை அந்நியமாக்கிட்டியம்மா. நான் அப்படியெல்லாம் நினைக்கலப்பா. இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு நினைச்சேன். சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு முருகேசன் மாமா கிட்ட சொல்லி எப்படியாவது தடுத்துடலான்னு பார்த்தேன். அது இவ்வளவு தூரம் உங்களை வேதனைப்படுத்தணும்னு நினைக்கலப்பா. கல்யாணம் வேணாம்னு ஏமா முடிவு பண்ண? அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கணும்ல. அது என்னன்னு சொல்லு, சொன்னாதானம்மா தெரியும். ஏமா அமைதியா இருக்க. உங்க அப்பா கேக்குறாருல, சொல்லுடி ஏண்டி கல்யாணம் வேண்டாங்கிற? கல்யாணம் பிடிக்கல. பிடிக்கலன்னா ஏன், எதனால பிடிக்கலன்னு சொல்லு. இவ சொல்ற மாதிரி அந்த கார்த்திக் பையில மனசுல வச்சுட்டுதான் வேண்டான்னு சொல்றியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்ப வேற என்னதாண்டி பிரச்சனை? இந்த காலத்துல 1000 தான் பெத்தவங்க உங்க மேல பாசத்தை வச்சாலும் உங்க சுயநலம் தாண்டி உங்களுக்கு பெருசா போச்சு. உன் ஆசைக்காக அப்பாவே நோகடிக்கிறியா? போதுமா, புரியாம பேசாத. நீ நினைக்கிற மாதிரி ஆசையா சுயநலம் எனக்கு இல்ல. அப்பாவோட நிலம் இப்ப வந்திருக்கிறது உங்க அப்பாவுக்கு செகண்ட் ஹேண்ட். கண்ட இடத்துல வாங்கின கடன், அதுக்கான வட்டின்னு ஏகப்பட்ட நெருக்கடியில் தான் நம்ம தொழில் போய்கிட்டு இருக்கு. பிசினஸ் ஃபேமிலியில் நிறைய டென்ஷன் இருக்கலாம். அது கண்டினியூ ஆனா திரும்ப வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. வீட்ல யார்ட்டையும் சொல்லல, தவறி கூட சொல்லிடாத, ரொம்ப பதறி போயிடும். யாருக்கும் தெரியாம மேற்கொண்டு அப்பாவுக்கு எதுவும் ஆகாம எல்லாத்தையும் நீதாம சமாளிச்சு. என்னடி மென்னு முழுங்குற? இதுதான் காரணம்னு உன்னால சொல்ல முடியல. எனக்கு தெரியும்டி, நீ அந்த பையனையே தான் நினைச்சிட்டு இருக்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ற. அம்மா, எதுக்குமா நீ அக்காவை மட்டும் திட்டிட்டு இருக்க? அக்கா மட்டும் ஆசைப்பட்டா, அந்த மாமா தானே ஆசைப்பட்டாரு. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம அந்த மாமாவை வேண்டான்னு சொல்லி அப்பா தானே தப்பு பண்ணாரு. அப்பா திட்டுமா? அப்பா, அப்பா அக்காக்கு அந்த மாமானா ரொம்ப இஷ்டம்ப்பா. அன்னைக்கூட எல்லாத பேனாவ எழுதி பாக்குறேன்னு அவரோட பேரை கார்த்திக் கார்த்திக் என்னோட நோட்ல எழுதி வச்சிட்டாங்கப்பா. அப்பா, அக்காவுக்கு வேற மாப்பிள்ள எல்லாம் வேண்டாம்ப்பா, அந்த அங்கிளையே பேசி முடிங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா. ஏய் வாய முடுங்கடி, அரஞ்சனா விடு. அவங்களையும் கோச்சுக்கிற, அவங்க உண்மையை தானே சொல்றாங்க. சத்யாவை தப்பு சொல்ல முடியாது, இதுதான் மாப்பிள்ளைன்னு நீங்க தானே கூட்டிட்டு வந்து ஆசை வளர்த்தீங்க. இப்ப மானம் கௌரவம்னு சொல்லி மறந்துடுன்னு சொன்னா எப்படி? பாவம் வயசு பொண்ணு என்ன பண்ணுவா? ஆசைப்பட்டவனை மறக்கவும் முடியாம உங்க மேல இருக்கிற மரியாதையில உங்ககிட்ட சொல்லவும் முடியாம தான் இப்படி பண்ணியிருக்கா. இப்ப என்ன நடந்து போச்சு? அந்த நடேசனும் அவன் பொண்ணும் கார்த்திக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்களே. அவங்க பஞ்சாயத்தை கூட்டினதே உங்க ரெண்டு குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும்னு தான் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த பஞ்சாயத்தை நாம ஏன் மதிக்கணும்? சபையில வச்சு நீங்க எடுத்த முடிவா மாத்திக்கிட்டா தப்பே இல்ல மாமா. சரி தேவராஜ், என் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல, தப்பெல்லாம் என் மேலதான். கௌரவம் தான் முக்கியம் நினைச்சு என் பொண்ணை கூட கேட்காம மாப்பிள்ளை வேணான்னு சொன்னது முட்டாள்தனம். ஒரு பொறுப்புள்ள அப்பாவா நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது. ஐயோ அப்பா, என்ன சொல்ல? வேண்டாம் சத்யா, ஒன்னும் சொல்லாத. என் கௌரவத்தோட என் பொண்ணுங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக எதையும் நான் செய்வேன். தேவராஜ், நானும் சம்பூர்ணமும் நாளைக்கே போறோம். அந்த அம்மா பார்த்து பேசி என் பொண்ணு ஆசைப்பட்ட அதே மாப்பிள்ளைய பேசி முடிக்கிறோம். ஐயோ அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. போதும் சத்யா, இதுவரைக்கும் நீ மனசுக்குள்ள நடத்தின போராட்டம்லாம் போதும். நான் போய் பேசதான் போறேன். இதனால எத்தனை அவமானம் வந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. உங்களுக்கு அதானமா இருக்கேன், இது கூட செய்ய மாட்டேனா. தேவராஜ், உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் மாமா, நீங்க சொன்னபடியே பண்ணிட்டுங்க. காலையில சீக்கிரம் ரெடி ஆயிடு, கிளம்பிடலாம். கொஞ்சமா பேசலாம். லக்ஷ்மி அம்மா,
கார்த்திக் எங்க இன்னும் வரலையா? ஆபீஸ் போயிட்டு உடனே வந்துரும் சொல்லிட்டு போனாருமா, இன்னும் காணோம். ஐயோ, இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகணும், அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? டைம் வேற ஆகுது. போன் அடிக்குதுரா? தெரியும்டா. தெரியுமா? பேசாம உட்காந்துருக்க. டேய் அம்மாடா. தெரியும். தெரியுமா? இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போலான்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதான் ஃபோன் பண்றாங்க. டேய் கிளம்புடா, இப்பயே அவங்களுக்கு பிபி ஏறி இருக்கும். போச்சுடா, கட் ஆயிருச்சு. டென்ஷன் ஆயிருப்பாங்க. கார்த்திக், அம்மா விஷயத்துல விளையாடாத, உடனே கிளம்பு. நான் போல. போலியா? ஏண்டா? சத்யாவை மறந்துட்டு இன்னொரு பொண்ணு என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுரா. சத்யாவை என்னால மறக்கவும் முடியாது, அவளுக்கு துரோகம் பண்ணவும் முடியாது. டேய் என்னடா கட் பண்ணிட்டியா? சைலண்ட்ல தண்டை போட்டேன். இந்த ஒரு விஷயத்துல அம்மாவுக்காக என் மனசை மாத்திக்கிறதே இல்லடா. சத்யா தான் என்னோட ஒய்ஃப், நான் தீர்மானமா இருக்கேன். அவ இல்லைன்னா எனக்கு மேரேஜே வேணாம், நான் இப்படியே இருந்துடுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க அவன் மனசுல? போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறமா. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. தம்பிக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்க விருப்பம் இல்லையோ என்னமோ. முதல்ல பார்த்த பொண்ணு தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கும்மா. இதெல்லாம் நீ சொல்றியா இல்ல அவன் சொன்னதா? என்ன மன்னிச்சிருங்கம்மா, என் மனசுல பட்டதை நான் சொன்னேம்மா. இதெல்லாம் நான் பேசக்கூடாது, தப்புதாம்மா. சத்யாவா? சத்யா, அவன் தலைக்கீழ நின்னாலும் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அங்க நான் பட்ட அசிங்கம் போதாது. இங்க பாரு மச்சான், உன் மனசுல என்ன இருக்கோ அம்மா கிட்ட போய் பேசு. இல்லையா, அம்மா சொல்ற பொண்ண கட்டிக்கிட்டு நீட்டா செட்டில் ஆயிரு. டேய், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் கொஞ்சம் கூட புரியலையா? எனக்காடா, நானாடா புரியாம பேசுறேன்? நீ தான்டா புரியாம பேசுற. ரெண்டு முறை கால் பண்ணிட்டாங்க, போன் எடுக்கல. நீ மட்டும் இப்ப எடுக்கல, இங்க வந்து பட்டையை கிளப்பிடுவாங்க. டேய், போன் அடிக்குதுரா? அம்மா தாண்டா. என்னால பேச முடியாதுரா. டேய், பேச முடியலன்னா மம்மி நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன்னு சொல்றா. நான் இப்ப போன் எடுத்தா அவங்க என்ன வீட்டுக்கு வந்து ஆர்டர் பண்ணுவாங்கடா. அவங்க பேச்சு என்னால மறக்க முடியாது. என்னால பேச முடியாது. நீ இப்ப பேசுற இல்ல நான் அடுத்து பேசிட்டேன். டேய் வேணாம் பேசாத. டேய், நீயும் பேச மாட்டீங்கற, என்னையும் பேச விட மாட்டீங்கற. இன்னைக்கு ஏதோ விபரீதமா நடக்க போகுதுடா, அது மட்டும் கேரண்டி. டேய், அம்மா தாண்டா. பாஸ்கர், போன் எடுக்காத, கட் பண்ணு. என்னது கட் பண்றதா? உன் கம்பெனில நான் வர்க் பண்ற மேனேஜர்ரா. கட் பண்ணனா உங்க அம்மா என் தலைய கட் பண்ணிடுவாங்க. சாரிடா, மன்னிச்சுக்கோ. சொல்லுங்கம்மா. ஏய் கார்த்திக் அங்க இல்ல, என்னடா பண்ணிட்டு இருக்கான்? இங்க தான் ஆபீஸ்ல தான் இருக்கான், கொஞ்சம் பிஸியா இருக்கம்மா. சார் போன் கூட எடுக்க மாட்டாரோ, அவ்வளோ பிஸியா? இல்லம்மா, நிறைய வேலை பெண்டிங் இருந்துச்சு, அதான் எல்லாத்தையுமே இன்னைக்கே முடிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணா. பாஸ்கர், எனக்கு இந்த விளக்கம் எல்லாம் தேவையில்லை. நான் அவன் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், வேலை முக்கியமா போச்சு அவனுக்கு. முதல்ல கிளம்ப சொல்லுடா. என்னடா பேச்சே காணோம், லைன்ல இருக்கியா இல்லையா? இருக்கேம்மா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுத்தீங்கன்னா. என்னடா போனை எடுக்காதே, நீதான் அவனுக்கு ஐடியா கொடுத்தியா? சத்தியமா நான் இல்லம்மா, காட் ப்ராமிஸ் அம்மா, அதை ப்ராமிஸ் நான் இல்லம்மா. டேய், அவன் உன் பக்கத்துல இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவனை கையோட கூட்டிட்டு நீயும் இங்க வர, இல்லனா நடக்கறதே வேற. சீக்கிரம் வந்து சேருங்கடா. சரிம்மா. டேய், போன்லயே மிரட்டுறாங்கடா, நீ மட்டும் இப்ப கிளம்பல, இங்கேயே வந்து துவம்சம் பண்ணிடுவாங்க, வாடா போலாம். ஏண்டா இப்படி இம்சம் பண்றீங்க? நீ கூட என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க மாட்டியா? உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுரா, அம்மாக்கு புரியணும்ல. உன்னை கையோட கூட்டு வர சொன்னாங்க, வா போலாம். முதல்ல அம்மாவை போய் பாப்போம். சத்யாவை பத்தி உனக்கு பேச தைரியம் இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேசுறேன். என்னால முடியுமா? அம்மா கிட்ட தைரியமா உன்னால பேச முடியுமா? தைரியமாலாம் முடியாது, அவங்க கையில கால விழுந்தாதான் அவங்க கிட்ட பேசலாம்ல. வா மச்சம், போலாம், வா வாடா. சார், நீங்க நாங்க பூங்குடி கிராமத்துல இருந்து வரோம், அம்மாவுக்கு எங்களுக்கு தெரியும். அம்மா இருக்காங்களா? இருக்காங்க, வாங்க சார். சரி, பஞ்சாயத்துல வச்சு வேணுங்கிற அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டீங்களே, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அம்மா தப்பா நினைக்காதீங்க,
பஞ்சாயத்தில் வச்சு என் ஊர் ஆளுங்கள்லாம் என்னை தாறுமாறாக பேசுனால தான் நானும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த சம்மந்தமே வேணான்னு சொல்லிட்டேன். நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசுனது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. கோவப்படாமல் எங்களை உள்ளவான்னு சொன்னீங்கன்னா மேற்கொண்டு சில விஷயங்கள் பேசலாம். இல்லை போன்னு சொன்னாலும் நாங்கள் போயிடுவோம். ஆனால் அப்படிலாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு நம்பி தான் உங்கள் வீடு தேடி வந்திருக்கோம். இது நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் சம்மந்தப்பட்டது. தயவு செஞ்சு கொஞ்சம் மனசு வைங்க. சரி, உள்ள வாங்க. உட்காருங்க. அம்மா, அவங்களுக்கு காஃபி டீ ஏதாவது? என்ன பேசணும்? அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல மாப்பிள்ளைய நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஆனா என் பொண்ணு இன்னும் அவரே தான் நினைச்சிட்டு இருக்கா. அவளால அவரை மறக்க முடியலன்றது எனக்கு இப்பதான் தெரியும். என் பொண்ணோட விருப்பத்தை கேட்காம நானா இந்த சம்பந்தம் வேணான்னு சொன்னது நியாயம் இல்லைங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிச்சு போச்சுன்னா நம்ம கோபத்தினால அவங்களை பிரிக்க நினைக்கிறது பாவம்மா. அது தர்மமும் இல்லை. ஏதோ சின்ன சிறுசுங்க ஆசைப்பட்டாங்க, அவங்களை சேர்த்து வைக்கிறதா முறைன்னு எனக்கு தோணுச்சு. அதான் நாங்கள் உங்களை கலந்து பேசிக்கலான்னு வந்திருக்கோம். தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. என் பொண்ணு மட்டும் இல்லை, உங்கள் பையனும் அவன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்மளோட கோபம் அவங்க வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாதும்மா. வழக்கமாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பொண்ணு கேட்டு வருவாங்க. ஆனால் பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக நான் மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கேன். உங்கள் வசதியோடு ஒப்பிட்டா நாங்களாம் ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதையும் தாண்டி பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களை சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணத்தில் உங்களை தேடி வந்திருக்கோம். நீங்கள் மனசு வச்சா எல்லாம் நல்லபடியாக முடியும். சரின்னு சொல்லுங்கம்மா. பஞ்சாயத்தில் இவர் பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. பொண்ணுங்க அண்ணா, இவர் உயிர். அவளுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடுச்சுங்கிற ஆவேசத்தில் தான் இவர் அப்படி பேசிட்டாரு. இப்ப இவரே கௌரவத்தை விட்டுட்டு உங்ககிட்ட மாப்பிள்ள கேட்டு வந்திருக்காரு. அவங்கள சேர்த்து வைங்க. தம்பிக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்க விருப்பம் இல்லையோ என்னமோ. முதல்ல பார்த்த பொண்ணதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குமா. அவனால சத்தியாவ மறக்க முடியல நினைக்கிறம்மா. அவளுக்கு அவங்க அப்பாவோட கௌரவம் மரியாதை இதெல்லாம் தான் முக்கியம்னு சொன்னாம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அவன் நினைக்கலம்மா. அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா. பெத்த நீங்களே இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கும் போது நானும் இதுக்கு சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா. நீங்க மறுத்துருவீங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே வந்தோம். நீங்களும் பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு உங்க பொண்ணு மேல இருக்கிற அதே பாசம் தானே எனக்கும் என் பையன் மேல இருக்கும். எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அவன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். உண்மைதாம்மா, அதுக்காக தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே நான் வேறொரு இடத்துல தான் பொண்ணு பார்க்கறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தேன். நடுவில் நீங்கள் வந்து கௌரவத்தை விட்டு பணிஞ்சு பேசுனதுனால தான் என்னால் மறுத்து பேச முடியல. இதுதான் கடவுள் சித்தம்னா உங்கள் விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே சுமூகமாக நடக்கும். என்னன்னு சொல்லுங்கம்மா. எங்கள் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நாங்கள் எதையும் செய்வோம். அந்த நம்பிக்கையில் தான் நானும் கேட்குறேன். எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, பாரம்பரியம் இருக்கு. எங்களோட ஒப்பிட்டா உங்களுக்கு வசதி குறைச்சல்னு நீங்களே சொன்னாலும் இல்லாத வீட்டுல என்னாலையும் பொண்ணு எடுக்க முடியாது. ஐயோ, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். பொண்ணுங்களுக்கு செய்யற அளவுக்கு எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் சந்தோஷமா செய்யறேன். நான் பெருசா ஒண்ணு கேட்கலங்க. சத்யகலா வீட்டுல என்ன கேட்டேனோ அதே தான் உங்ககிட்டயும் கேட்க போறேன். 500 பவுன் நகை, வெள்ளி பாத்திரங்க, பாஷ் அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட், ஒரு காஸ்ட்லி கார், 50 லட்சம் ரொக்கம், இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கும். என்னடா கார்லாம் நிற்குது? நீ வரமாட்டேன்னு நினச்சி பொண்ணு வீட்டுக்காரங்களாம் இங்கே வந்துட்டாங்க போல. இனிமேல் இந்த பாஸ்கர்ல அந்த ஆண்டவனால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. டேய்,
இது சத்திய வீட்டுக்காரரா? அவனும் வந்துருவான். எதுக்கும் அவனையும் பார்த்து பேசுறீங்க. வாடா. வணக்கம் வணக்கம். உட்காரு. ம் என்னடா அப்படி பாக்குற? நாம பொண்ணு வீட்டுக்கு போக லேட் ஆனதுனால அவங்களே இங்க வந்துட்டாங்க. நீ எப்படி அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருக்கியோ அதே மாதிரி அந்த பொண்ணு உன்னையே நினைச்சிட்டு இருக்காளாம். ரொம்ப பிரியப்படுறாங்க. நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அம்மா நிஜமாவா சொல்றீங்க? உண்மையா தான் பா சொல்றேன். உனக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நாங்க முடிவே பண்ணிட்டோம். உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப தேங்க்ஸ் மா. எங்க என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்க மாட்டீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். என்ன பா சொல்றேன்? உன் ஆசைக்கு நான் மட்டும் தடையா இருப்பேனா? வேற இடத்துல பொண்ணு பார்க்க போறோன்னதும் நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன்னு எனக்கும் தெரியும். உன் சந்தோஷம் தான்ப்பா என்னோட சந்தோஷம். அதனாலதான் நீ ஆசைப்பட்டபடியே சத்யாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணி இவங்க கிட்ட சம்மதமும் வாங்கிட்டேன். Thank you, மா. லக்ஷ்மி. அம்மா. இவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா. சார் என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, ஐஸ் மோர் என்ன குடிக்கிறீங்க? ஏதோ ஒன்று கொடுங்க. சரி மோர் கொண்டு வரேன். உங்களை மாப்பிள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு பெருமையா இருக்கு. என் பொண்ணுக்கா இந்த வீட்டு படி ஏறி வந்திருக்கேன்னா அந்த அளவுக்கு நீங்க அவன் மேல பாசம் வச்சிருக்கீங்க. நீங்க அப்படி பாசம் வச்சதுனாலதான் அவளும் உங்களே நினைச்சிட்டு இருக்கா. உங்க சந்தோஷத்தை விட எங்களுக்கு பணம் காசு பெருசே இல்ல. தேங்க்யூ சார். நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் மாறலீங்க, என் பொண்ணுங்க என்ன மாத்திட்டாங்க. சத்யா ஒரு பக்கம் உங்க நினைப்புல இருக்கான்னா என் சின்ன பொண்ணுங்க ரெண்டும் மாமாவை ஏப்பா வேணான்ட்டீங்க. அந்த அங்கிள் தான் அக்காவுக்கு மாப்பிள்ளன்னு சண்டைக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு எங்க குடும்பத்துல ஒருத்தரா நீங்க மாறிட்டீங்க. அதுவும் இல்லாம என் பொண்ணுங்க ஆசைக்கு எதிராக நான் இதுவரைக்கும் எதுவுமே பண்ணதே இல்லை. என் பொண்ணுங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அவங்க இல்லைன்னா நான் இல்லை. நீங்க சொல்றது கேட்கறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். எனக்கும் சத்தியா இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. நல்ல வேலை அம்மா கிட்ட வந்து பேசி சம்மதிக்க வச்சுட்டீங்க. சார் இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா ஃபோன் பண்ணி உடனே கிளம்பி வாங்கன்னு மிரட்டினதும் ஏதோ ஒரு பொண்ணை காட்ட போறாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா நீங்க தெய்வம் மாதிரி வந்து உங்க பொண்ணை பேசி முடிப்பீங்கன்னு இல்ல அம்மா பேசி முடிப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. இல்லடா நீ பேசிட்டு இருந்த வந்துடுறேன். டே கார்த்திக் எங்க போற? 2 மினிட்ஸ் மா. இவ எங்கடா போறா? பரவாயில்லம்மா அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும். நீங்க ஒரு முறை எங்க வீட்டுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா மேற்கொண்டு கல்யாண வேலை எல்லாம் தொடங்கிடலாம். அதான் கார்த்திக் வந்து உங்க பொண்ணை பாத்துட்டானே எனக்கு அதுவே போதுங்க. ரெண்டு வீட்டுக்கும் வசதி படுற மாதிரி ஒரு நல்ல நாள் பாருங்க. அன்னைக்கே நிச்சயத்தை வச்சிடலாம். சரிங்க வீட்டுக்கு போய் நல்ல நாள் பார்த்து ரெண்டு ஒரு நாள்ல தகவல் சொல்லிடுறேங்க. அதுக்கு எதுக்கு ரெண்டு ஒரு நாள்னு தள்ளி போடுறீங்க? இப்பவே பாத்துடலாம். பாஸ்கர் கேலண்டர் எடுத்துட்டு வா. சரிம்மா. நானே நல்ல நாள் பார்த்து சொல்றேம்மா. எனக்கு நல்ல விஷயம்னு தோணுச்சுனா அத உடனே பண்ணிடணும். லேட் பண்ண பிடிக்காது. இருங்க நானே பார்த்து சொல்றேன். நாளைக்கே நாள் நல்லா இருக்கே. நிச்சயம் வச்சுக்கலாங்களா? தாராளமா வச்சுக்கலாம். என்னங்க நாளைக்கே எப்படிங்க? ஒரு ரெண்டு நாள் போட்டோம், அப்புறமா யோசிச்சு வச்சுக்கலாம். எங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிறதுல உங்களுக்கு தயக்கமா இருக்கா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. வீட்டுல அண்ணா அண்ணி சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் கலந்து பேசி முடிவு பண்ணலான்னு தான். நீங்க கலந்து பேசுறதா சொல்லலையே, யோசிச்சு அதுக்கப்புறம் பண்ணலாம்னு சொல்றீங்க. அப்போ இந்த இடம் சரி வருமான்னு பார்த்து யோசிச்சு பண்ணலாம்னு வந்தீங்களா? இல்லீங்க, இந்த இடம் தான் முடிவு பண்ணிட்டு தான் வந்தோம். இவங்க யோசிக்கிறத பார்த்தா நான் கேட்டதுல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்களும் வசதியா தானே இருக்கீங்க? பொண்ணுக்கு பண்றதை ஏன் யோசிக்கிறீங்க? நாளைக்கு நிச்சயம் வச்சுக்கலாம்ல? நான் சொல்றேங்க, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். எப்ப வரீங்கன்னு சொல்லுங்க. டேய் நல்ல நேரம் எப்போன்னு பாரு. என்னங்க? நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. 9 to 10:30. ஓஹோ, அப்போ காலையில 9 மணிக்கெல்லாம் நாங்க உங்க வீட்டுக்கு வந்துடுறோம். சரிங்க. நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா வச்சுக்கலாம், கல்யாணத்தை கிராண்டா பண்ணிடலாம். என்ன சொல்றீங்க? அப்படியே பண்ணிடலாம். நீங்க எல்லாம் காலையில வந்துருங்க, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். அப்ப வரட்டுங்களா? சரி வரங்க. எங்கடா போன? ஒண்ணு இல்லம்மா,
கிளம்பிட்டங்களா? ஆ, கிளம்பிட்டாங்க. நாளைக்கே நிச்சயதார்த்தம் முடிவு பண்ணிருக்கேன். சந்தோஷம் தானே? தேங்க் யூ மா. அத்தை, இதை சத்யா கிட்ட கொடுத்துறீங்களா? என்னோட பிரசன்டேஷன் பிரச்சனை வந்தனால திருப்பி கொடுத்துட்டா. கொடுங்க தம்பி, நான் கொடுத்துறேன். இத சத்யா உங்ககிட்ட கொடுக்க வந்து அதை இன்னொருத்தர் பார்த்து அவர் என்கிட்ட சொன்னதுனாலதான் சத்யா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சது. அதனால இது ஒரு அடையாள சின்னம், கண்டிப்பா கொடுத்துறேன், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். அதான் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்துச்சுல, மாமான்னு கூப்பிடுங்க. வரங்க வரங்க வரங்க. ரொம்ப யோசிக்கிறீங்களே, முடியலனா விட்டுருங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் தலையில யாருன்னு எழுதியிருக்கோ அவங்களோட கல்யாணம் நடந்துட்டு போகுது. சரிங்க, நான் யாருக்கு செய்ய போறேன்? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு. நீங்க எதிர்பார்க்கறத நான் தாராளமா செய்யறேன். நம்ம பொண்ணுக்கு தானம்மா, பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம். கொடுத்த வாக்க நீங்க காப்பாத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அண்ணன் அந்த வீட்டை பார்த்து சொல்லும்போது கூட அந்த வீட்டோட பிரம்மாண்டம் எனக்கு புரியல. நேர்ல பார்க்கும் போதுதான் என்ன கிராண்டா இருக்கு. எப்படிப்பட்ட இடத்துல என் பொண்ணை கட்டி கொடுக்க நினைச்சனோ அதை விட ஒரு படி மேலேயே இருக்கு. வீட்டுக்குள்ள போன உடனே அந்த வேலைக்காரி முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? மாப்பிள்ளை மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுக்கும் எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? எல்லாரும் இப்படி ஒண்ணு நடக்கணும்னு எதிர்பார்த்திருக்காங்க போல இருக்கு. சத்யா இங்க வந்தா ராணி மாதிரி இருப்பா. அந்த அம்மா கூட முதல்ல ரூடா தான் இருந்தாங்க, அப்புறம் பிள்ளையோட சந்தோஷத்துக்காக விட்டு கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி பிள்ளைக்கா விட்டு கொடுக்கறவங்க நம்ம பொண்ணிய சந்தோஷமா வச்சுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நான் முடியாத விஷயத்தை முடிச்சுட்டோன்ற சந்தோஷத்துல பேசிட்டு இருக்கேன், நீ இன்னும் யோசனையிலே இருக்க. என்னாச்சு சம்பூர்ணம், உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு எப்படிங்க சொல்றது? நீங்க திடீர்னு ஒத்துக்கிட்டதான் எனக்கு பிடிக்கல. சொத்து முழுசையும் கேக்குறாங்க, நீங்களும் சரின்னு சொல்லிட்டீங்க. நமக்கு இன்னும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க எதிர்காலத்துக்கு என்னங்க பண்றது? ஏதாவது யோசிச்சிங்களா? நான் தடுத்தும் கேட்காம வாக்கு கொடுத்துட்டீங்களே. யோசிக்காம இருப்பனா? இருக்கிறத சத்யாவுக்கு செஞ்சுட்டு மறுபடியும் உழைப்பேன். இதை விட கிராண்டா ரெண்டு பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாமலா? நான் உங்க கூட இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். வெறும் கையோட இந்த ஊருக்கு வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கின மனுஷன் நீங்க. ஆனா பொண்ணுங்க மேல இருக்கிற பாசத்துல அகலக்கால் வச்சு நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். விரலுக்கேத்த வீக்கங்கிறது எப்பவுமே நல்லதுங்க. அப்படின்னா இந்த சம்பந்தம் வேணாம்னு சொல்லிட்டு கம்மியா வரதட்சி கேக்குற ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா? நீங்களே ஏன் தினமும் எங்களை தேடி வரீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.